இது வரைக்கும் நான் பண்ண அம்மன் மேக்கப்பை விட இந்த அம்மன் மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. கருப்பு கலர் எப்படி இருக்குது? இல்லை சிவப்பு கலர். இருந்துச்சு பாருங்க என்ன கலர், ரெட் கலரில் இருக்கும். இன்னைக்கு நீங்க நான் சொல்றேன் ஓகே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நவராத்திரி சீரிஸோட டே 6 சண்டிகா தேவி. அதில் வந்து நான் என்ன என்னோடய ரோலில் வந்து மேக்கப்பில் காட்ட முடியும் அப்படின்றது நம்மளாம் எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வச்சிங்க, பேசாமல் க பிளாக் கலர் தான் ஒன்று ஃபுல்லாக அடிச்சு விட்டு கூப்பிட்டு வர போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி. ஐ லுக்கை வந்து நான் பிளாங்காக விட்டுறணும் அப்படின்னு என்னோடய ஐடியா கிடையாது. அதுலேயும் என்ன ஐ லுக் பண்ணணும் அப்படின்றப்போ வந்து ஐ லுக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கொடுத்துருப்பேன், ஃபுல்லாக கோல்டில் கட்ரீஸ் கொடுத்துருப்பேன். ஒரு கட்ரீஸ் பிளாக்ல வரும், ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக பார்த்து கோல்டு வரும், நல்ல லாங் விங்ஸ். அகெயின் வந்து இது டபுள் விங்ஸ், இதுலேயுமே டபுள் விங்ஸ் கொடுத்துருந்தேன். இது வந்து ஐஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருந்தது. அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. வீட்டுல சொல்லி போட்டாங்க இதெல்லாம் வந்து மனசுல போடுது. இதில் வந்து கலர்ஸ் ப்ளே பண்ணுறப்போ வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ எல்லோ, ரெட் அண்ட் பிளாக் இது வந்து மேஜர் ரோல் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட்டட் ஏரியா ஃபுல்லாகவுமே ரெட் வரணும்னு பிளான் பண்ணேன். கருப்பு கலர் எப்படி இருக்குது? இல்லை சிவப்பு கலர். இருந்துச்சு பாருங்க என்ன கலர், ரெட் கலரில் இருக்கும். கான்டோர் ஏரியாஸ் மட்டும் வந்து பிளாக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி அதே மாதிரி கொடுத்தேன். அதை ஃபுல்லாக ஷேடடாக க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பயணம். அவங்களோட நெக்கும் எந்த ஏரியாத்திலயுமே வந்து டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக நெக் ஃபுல்லா பிளாக் பண்ணியாச்சு. என்னன்னா எலிவேட்டாக தெரியிற வெளியில் தெரியிற எல்லா பிளேசஸுமே வந்து டோட்டல் பிளாக் பண்ணிட்டோம். திஸ் இஸ் காலி. ஸோ கியூட்டாக ரெடியாக இருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு காலி கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க, அம்சமாக இருக்காங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன வில? இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட லுக் தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன்.
மசால் வடை மசால் வடை ராயா. இவர் பாட்டு தரையில் தண்ணியெல்லாம் ஊத்துன்னு சொல்லிட்டாரு. தண்ணி ஊத்துன்னு சொன்னது கூட பரவாயில்ல, அதில் வந்து சுற்றி வந்து போஸ் இப்படிலாம் கூடுனா தண்ணியில் வளர்க்க மாட்டேன். ஜி ஒரு மனசாச்சே இல்லை உங்களுக்கு, இது சரிக்கிட்டு பப்பரக்கான்னு போனேன், என்ன ஆச்சு கூட ஒரு பதட்டம் இல்லை உங்களுக்கு. சார் சேலம் பேர் வச்சுருக்கீங்க நீங்க. காயத்ரியோட டெடிகேஷன் அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த தண்ணியிலையும் சுற்றி வந்து அந்த டைமிங்கில் ஜம்ப் பண்ணி குத்திருப்பாங்க. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அட்லவல் மணி. தேங்க்ஸ். ஒரு போஸ் சொல்லியிருக்கார்ல, அதை பண்ணிடுவேன் வேற லெவல்னு சொல்லுவார். ஆனால் இன்னும் ஒரு ஒன் மார் மட்டும் பண்ணிடுங்கன்னு கேட்குறாரு. என்ன மட்டும் பாரு. தனியா மூக்கு சூழத்தையும் சொருகணும், எவ்வளவு வேலை வேலை சொல்லியே கொள்றாங்கயா. எப்பவுமே காளி வந்து வதம் பண்ற மாதிரி தான் மேக்சிமம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இது எப்படின்னா, அந்த வதம்லாம் முடிஞ்சு அவங்க சாந்தம் அடைஞ்சு ஒரு பூவை பறிக்கிற மாதிரி, அது என்ன சொல்றது, ஒரு ஹைக்கு மாதிரியான ஒரு விஷயந்தான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா வழக்கமாக காளியை நம்ம பார்த்த லுக்கில் போயிட்டு அதை விட இது டிஃப்ரெண்டாக இருந்தது. சண்டிகா தேவியை பொறுத்த மட்டும் மூணு ஃபோட்டோஸுமே பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராஃபிக்ஸில் விளையாடியிருந்தோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரியல் டைம், மூணாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி கலக்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த மோஷனோடையே அது கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு மூணு ஃபோட்டோவும் இதில் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்டான மேக்கப்பில் பார்த்து என்ன நீங்கள் வந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த அம்மன் கேட்ட போட உங்களை மீட் பண்ணுறேன். அம்மனுக்கு ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு பிளான் பண்ணோம். உடனே நாங்கள் நியூ ஐடியா ஃபேஷன் தான் சூஸ் பண்ணோம். முக்கியமாக மாலை பற்றி சொல்லியே ஆகணும். ரீ ஸ்ரீ பிரைடல் ஃப்ளவர் சங்கீதா தான் எங்களுக்கு வந்து ரியல் ஃப்ளவர்லேயே பண்ணி கொடுத்தாங்க. இந்த அம்மனுக்கு ப்ளவுஸ் எங்களுக்கு காண்டெம்பரரியாக டிசைன் பண்ணி கொடுத்தது ப்ளவுஸ் பை மாபியா.